हेलो एवरीवन, वेलकम टू अवर चैनल। इन द वीडियो ला 11th स्टैंडर्ड एनसीईआरटी मैथ्स चैप्टर 1 सेट्स ला एक्सरसाइज 1.2 ला थर्ड सम பார்க்க போறோம். स्टेट वेदर ईच ऑफ द फॉलोइंग सेट इज फाइनाइट और इनफाइनाइट सेट। सो फाइनाइट एंड इनफाइनाइट सेट्स பத்தி உங்களுக்கு வந்து தெரியலனா வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எக்ஸர்சைஸ் 1.2 இன்ட்ரோடக்ஷன் வீடியோல வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். த செட் ஆஃப் லைன்ஸ் விச் ஆர் பேரல் டு எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கிற லைன்ஸ் வந்து அந்த செட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த செட்டுஸ் இன்ஃபினிட் செட், ஏன்னா வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்மளுக்கு இது வந்து y ஆக்சஸ் அண்ட் இது வந்து x ஆக்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலலாக எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் இருக்கும், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்கும் இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலலாக. ஸோ அப்போது வந்து நம்ம இந்த செட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா, இன்ஃபினிட் செட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இட் இஸ் அ இன்ஃபினிட் செட் பிகாஸ் we can draw infinite number of lines parallel to x-axis. So இப்போ next subdivision வந்து பார்க்கலாம், the set of letters in English alphabet. ஸோ செட் ஆஃப் லெட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த செட் வந்து ஃபைனட் செட் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ தேர் ஆர் 26 லெட்டர்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ இட் இஸ் அ ஃபைனட் செட். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம், த செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ இந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் அ இன்ஃபினிட் செட். இட் இஸ் அ இன்ஃபினிட் செட் பிகாஸ் ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து இன்ஃபினட்டாக இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்மளால் வந்து அவங்க வந்து எந்த எண்டும் சொல்லவே இல்லை, இது வரைக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 சொல்லுங்கள் அப்படின்னு கொடுக்கல. செட் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து போயிட்டே இருக்கும், அன்கவுண்டபுளாக போயிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ இன்ஃபினட் செட். ஸோ என்ன எழுதணும்னா, பிகாஸ் தேர் ஆர் infinite multiples of 5. next subdivision பார்க்கலாம். so இப்போ வந்து நம்ம fourth subdivision வந்து பார்க்கலாம். இப்போ fourth subdivision ல வந்து the set of animals living on the earth. நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் ஆன் த அர்த் வந்து ரொம்ப லார்ஜ், நிறைய இருக்குது, பட் ஆனால் வந்து இட் இஸ் கவுண்டபிள் தான். ஸோ நம்ம வந்து இந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபைனட் செட் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன எழுதணும்னா, த நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் லிவிங் ஆன் த அர்த் is very large but finite. நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், நிறைய அனிமல்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டில், இந்த அர்த்தில், பட் ஆனாலும் வந்து அது எல்லாமே வந்து நம்மளால் கவுண்டபிள் ஃபார்மில் தான் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஸோ திஸ் இஸ் அ ஃபைனட் செட். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம், த செட் ஆஃப் சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் 0.0.
So, 5th subdivision வந்து இப்ப பார்க்கலாம். The set of circles passing through the origin 0, 0. So, இப்போ இது இந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படினா it is a infinite set. ஏனா வந்து நம்ம infinite number of circles வந்து நம்ம இந்த ஆரிஜின்ல பாஸ் ஆகுற மாதிரி வந்து நம்மால வரைய முடியும். With different radii. ஒரே ரேடியா இல்ல different radii அத பத்திலாம் அவங்க எதுமே ஸ்பெசிஃபை பண்ணவே இல்ல. அவங்க வந்து just வந்து set of circles passing through the origin அப்படிதான் சொல்லிருக்காங்க. சோ நம்ம இப்போ இந்த origin அப்படிን எடுத்துக்கும்போது நம்ம வந்து எவ்வளவு set of circles வேணாலும் வந்து நம்ம வரையலாம். சோ இட் இஸ் a infinite set அப்படிதான் வந்து அர்த்தம். We can draw infinite number of circles passing through the origin of different radii. So it is a infinite set. So நம்ம இந்த செட்டை வந்து நம்ம infinite set ன்னா வந்து நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.